இன்றைக்கி என்னடா சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நைட் ஃபுல்லாக ஜஸ்வின் எனக்கு நைட் டியூட்டி வச்சுட்டான், அவனுக்கு உட முடியாதனால ரொம்பவுமே படுத்து எடுத்துட்டான். மார்னிங் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு தூங்கவே இல்லை, சரி தொட்டில் போட்டு ஆட்டிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா 6 மணி வரைக்கும் எனக்கு அதே வேலையாக தான் இருந்தது, அதனால் எந்த வேலையுமே என்னால் செய்ய முடியல. உடனே அம்மாவுக்கு கால் பண்ணிவிட்டு, அம்மா நீ தான் இன்றைக்கி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மாவும் 6:30 வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஸ் ஃபீட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா 99.8 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நைட்டு பார்த்தீங்கன்னா 100.4 சம்திங் இருந்துச்சு. நான் வந்துட்டு எந்த ஒரு பேரசிட்டமால் கொடுக்கல, சரி ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணாலே கொஞ்சம் கம்மியாயிரும் அப்படின்ட்டு அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லை. அப்புறம் 8 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பெட்டு விட்டே எந்திரிக்கிறோம். இங்கேயே நான் ப்ரெஸ்ட் ஃபீட் வந்து மென்ஷன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மம்மிஸ் வந்து கேட்டிருந்தாங்க எப்படி ப்ரெஸ்ட் ஃபீட் ஸ்டாப் பண்ணுறதுன்னு. நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டே தாங்க இன்னும் ஸ்டாப் பண்ணாமல் கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா மெடிசனை விட நம்மளோட ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்மளோட இம்யூனிட்டி வந்து குழந்தைகளுக்கும் போய் சேரும், அதனால் சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. இல்லாமல் ஃபீவர் டைமில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக நான் லைட் ஃபுட்டாக தான் கொடுப்பேன். ஸோ மார்னிங் இட்லி தான் கொடுத்தேன், மாவு இருந்தனால இட்லி கொடுத்தேன். கவேஷ்க்கு லஞ்செலாம் பேக் பண்ணிவிட்டு அவனையும் கிளப்பி விட்டாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அவருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு உடம்பெல்லாம். ஸோ அவர் இன்றைக்கி ரெஸ்ட்டு லீவு தான். அவருக்கு இளநி கொடுத்துருந்தோம் காலையில், இளநி கொடுத்து இந்த தேங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ டீ குடிச்சிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அதை ஓரமாக வச்சுட்டேன். இன்றைக்கி டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அவருக்கு ஹீட் இருந்தனால நான் மோர் சாதம் தான் அவருக்கு கலக்கி கொடுத்துருந்தேன். ஜஸ்வின் என்னை விடாதனால அம்மாவே எல்லா வேலையுமே இன்றைக்கி செஞ்சுட்டாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி ஃப்ரீ தான், அதனால் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துட்ருக்கேன். கவிஷி இன்றைக்கி அம்மா தான் போய் கூப்பிட போயிருந்தாங்க. ஜஸ்வின் கொஞ்சம் தூங்கி வச்சுட்டுமே ஃபீவர் செக் பண்ணால் 99.2 தான் இருந்துச்சு. சரி மோர் சாதம் தான் கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுவும் லைட் ஃபுட் தான், தயிர் தான் கொடுக்கக்கூடாது சொல்லுவாங்க, பட் மோர் கொடுக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி இன்றைக்கி மோர் தான் அவனுக்கு. எனக்கு அம்மா வந்துட்டு தக்காளி தொக்கு மாதிரி ஏதோ செஞ்சுருந்தாங்க, கரம் மசாலா அதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன். அவருக்கு வந்துட்டு சுக்குட்டி கீரை செஞ்சுருந்தேன், ஸோ கீரையோட பிசைஞ்சு அவர் சாப்பிட்டுக்கிட்டாரு. லஞ்சு சாப்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி சந்திரகிரகணம் வேறு சொல்லியிருந்தாங்க, 2:30 ஒன்றும் அப்ராக்சிமேட்டாக டைம் தெரில. ஸோ அதுக்குள்ளே எல்லாமே நம்ம வேலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கும் எல்லாம் கொடுத்துட்டு நாங்களெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4:00 மேலே 102.9 ஆகிடுச்சு, ரொம்ப டல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் மெடிசன்லாம் கொடுத்து கொஞ்சம் தூங்கின பிறகு சார் நல்லா பிரிஸ்க் ஆகிட்டாரு, நாங்கள் தான் ரொம்ப டயர்டாகிட்டோம் அவரோட. அதனால் எங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டுட்ருக்கோம். ஹார்லிக்ஸ் பசங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா இது வரைக்கும் நான் கொடுத்தது இல்லைங்க, மேபி ஃப்யூச்சரில் கொடுத்தாலும் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல, பட் இது வரைக்கும் நான் கொடுத்ததில்லை. இது எங்களுக்கு மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு எங்கள் அம்மாக்கு அவருக்கு. இன்றைக்கி எப்படியாவது நெய் வந்துட்டு எடுத்துடணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன் வெளியே. ஏன்னா 2-3 நாளாக நெய் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், பார்த்தா மறந்துடுறது. அதுக்கு வச்சு இந்த தண்ணி கூட ஐஸ் கட்டி ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டு வந்துட்டு நான் ரெடி பண்ணலாம் இருக்கல, டைமும் ஆகிடுச்சு. சரி அவங்களுக்கு டின்னர் கொடுத்துடலாம் அப்படின்னு கவிஸ் தோசைக்கெல்லாம் தோசை ஊற்றிட்டு இருக்கேன். எங்களுக்கு உப்மா சாப்பிடணும் போல் இருந்துச்சு, ஸோ எனக்கு வந்துட்டு உப்மா வந்துட்டு கொஞ்சம் காரமாக ரெடி பண்ணலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்வினுக்கு வந்துட்டு ரவை கஞ்சி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு விசில் விட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்துட்டு ஷார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேங்க, ஃபீவர் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் கொடுப்பேன், அவன் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் நாட்டு வெள்ளம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக வச்சனால ரொம்ப லிக்விடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மறுபடி ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். கவிஷ் பார்த்திங்கன்னா நைட்டு சப்பாத்தி பூரி அப்படின்னே கேட்டுட்ருக்கான். தோசை கொடுத்தும் அவன் 2 வயசு சாப்பிட்டுட்டு மீதி வச்சுட்டான். அதுக்கப்புறம் உப்மாவும் அந்த கஞ்சியும் தான் குடித்தான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க, எங்களையும் தாண்டி எங்கள் குழந்தைங்க மேலே நிறையா பேர் அக்கறைப்பட்டு விசாரிக்கிற ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தைங்க சாப்பிட்றத காமிக்காதீங்க கண்ணுப்பட்டோம் நல்லா சொல்கிறீங்க. நான் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தாங்க வந்துட்டுருக்கேன், இருந்தாலும் என்னாலும் ஃபுல்லாக கம்மி பண்ண முடியல. ஏன்னா இந்த சேனல் நான் ஆரம்பித்ததே அதுக்கு வேண்டி தான். ஸோ நம்மளை குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி மற்ற குழந்தைங்களும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு தான் இதை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கவிஷ் தோசை சாப்பிட்றதுனால அவனோட பிளேட்லேயே நானும் எடுத்துக்கிட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா உப்மா கூட தயிரும் வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போய் நெய் காய்ச்ச வேண்டிய வேலையெல்லாம் இருக்கிறதுனால நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவர் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஜஸ்வினுக்கு அவங்க அப்பா தான் ஊட்டணும் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட போய் உட்காந்துட்டான். பாலாடையிலேருந்து நெய் எப்படி இருக்குதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ ஷேர் பண்ணிட்டேன், அதனால் டீப்பாலாம் நான் காமிக்கல, ஒரு சில மெத்தட் மட்டும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே பக்கத்தில் நெய் எடுக்கிறேன்ட்டு 2-3 டைம் அவங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னாங்க. நெய் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக வந்துட்டு சில் தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், நல்லா மிக்ஸில் போட்டு அடித்து எடுத்த பிறகு இந்த மாதிரி வெண்ணெய் வரும். அதை வந்து நல்லா சில் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடாயில் போட்டு லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் திரு ஆகுங்க, நம்ம எந்த வேலையும் செய்யாமல் பக்கத்துலேயே இருந்து கிளற மாதிரி இருக்கும், ஏன்னா சீக்கிரமாக அது கரைஞ்சிரும். அப்புறம் கொஞ்சம் லவ் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிகிட்டே இருந்தால் இதில் இருக்கிற வெண்ணையும் நல்லா எக்ஸ்ட்ரா திரிஞ்சு ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரும். இந்த பதம் வரவே பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் நெய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் கிளறிகிட்டே இருந்தால் இதில் இருக்கிறது எல்லாமே நல்லா திரிஞ்சு போய் நல்லா கண்ணாடியாட்ட ஆயிரும். இப்போ இதில் முருங்கை இலை இல்லைன்னா கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான்.
இது பார்த்திங்கன்னா மோஸ்ட் நான் குழந்தைகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். தூங்குறதுக்கு முன்னாடி எகெயின் ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணால் 97.3 தான் இருந்துச்சு, நார்மல் தான். இனி நைட் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை காலையில் இருக்குமான்னு தெரியல, இருந்துச்சுன்னா நான் காலையில் அப்டேட் பண்ணுறேங்க. ஏன்னா வைரல் ஃபீவர் 5 டேஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு டாக்டர்கிட்டயே போவேன். இடையில ஏதோ டானிக் இல்லை இல்லை டல்லாக இருக்காங்க சாப்பிடல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவேன். இனி பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, நீ எடிட் பண்ணிட்டு வந்துட்டு நானும் தூங்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.